எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பண்படாத உலோகத்தை தூய்மையாக்கல கடைசி பகுதி, ஆய்வி நிலைமை முறை, அதாவது வேப்பர் பேஸ் மெத்தட், இங்கிலீஷில் வேப்பர் பேஸ் மெத்தட். இந்த மெத்தடில் நம்ம தூய்மைப்படுத்துறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் உங்களுக்குள்ள லாஸ்ட் பார்ட்டு. இதுக்கப்புறம் உலோகங்களுடைய பயன்கள் தான், யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அதான் இருக்குது. இப்போது பிளஸ் ஒன்று பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பாஸ் போட்டுருவாங்க, பாஸ் ஆகிடுவீங்க, பாஸ் ஆகிட்டு ப்ளஸ் டூ வரப்போறீங்க. இந்த ப்ளஸ் டூ இப்போது வர்றதுக்கு உங்களுக்கு இப்போது ஒரு நீண்ட பீரியடு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குது, அதாவது லீவு அப்படின்ட்டு. இதை வந்து முறையாக பயன்படுத்திக்கங்க. இந்த ப்ளஸ் டூவில் ஒரு வருஷ காலத்தில் உங்களால் அந்த ஆறு சப்ஜெக்டையும் படித்து முடிக்க முடியாது. அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு அட்வான்ஸாக நான் முன்னிட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணி ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த உங்களுக்கு வந்து டிசம்பருக்குள்ளே உங்களால் பாடத்தை நடத்தி முடிக்க மாட்டாங்க. இந்த ஸ்கூல்லையும் ப்ரைவேட் ஸ்கூலில் முடிப்பாங்க, ஸ்பீடாக முடிப்பாங்க, உங்களுக்கு பாடத்தை புரியாமல் முடிக்க வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வந்து ஒரு நல்ல இதாக எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு நான் முடிஞ்ச வரலையும் ஜூன் மாதத்துக்குள்ளே பாடத்தை முடித்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிசிக்ஸு மேக்ஸ் அதெல்லாம் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பயாலஜி அதெல்லாம் படிக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரியே உங்களுக்கு மேக்ஸிமம் முன்னாடியே முடிச்சு வச்சுருது உங்களுக்கு நல்லது. அதனால் இப்போ இந்த பாடம் ஃபஸ்ட்டு பாடமே முடிய போகுது. நல்லா படிச்சுட்டு வாங்க, நல்லா பாருங்கள், எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிங்க. படிச்சுட்டு உடனே அடுத்த நாள் எழுதி பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு பாடம் முடிஞ்ச உடனே ஃபுல்லாக எழுதி பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு பாடத்தில் மொத்த கொஸ்டினையும் புக் பேக் கொஸ்டினே நம்பாதீங்க. புக் பேக் கொஸ்டின் வரவே வராது. இப்போ உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்லேயே பார்த்துருப்பீங்க, புக் பேக் கொஸ்டின் எதுவும் பப்ளிக் கொஸ்டின்லாம் இருக்காது, எல்லாம் மாறி மாறி தான் வரும், புக்லேருந்து தான் எடுப்பாங்க. இதுதான் பப்ளிக் எக்ஸாம். அதனால் புக் பேக் கொஸ்டின்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் நம்பி அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. பாடத்தை முழுவதும் படிங்க. நீட்டில் உள்ளவங்களுக்கு இல்லை எந்த பக்கமும் எந்த வார்த்தையும் விடாமல் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதனால் நீட்டு ட்ரை பண்ணவங்க கூட மொத்த வீடியோவையும் பாருங்கள், ஒரு படத்தையும் உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும். அதுக்கப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆவி நிலைமை முறைகள், அந்த முறையில் எப்படி நம்ம உலகத்தை தூய்மைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது, மாட்டு மெத்தட், வாணார்கள் மெத்தட் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஆவி நிலைமை முறைனா, நம்ம ஒரு உலோகத்தை எடுத்துக்கிறோம், நம்ம தூய்மைப்படுத்த வேண்டிய உலோகத்தை எடுத்துக்கிறோம். அந்த உலோகத்தில் பார்த்தீங்கன்னா மாசு கலந்துருக்கும். மாசுங்கிறது என்னென்னாக்கா, இந்த உலோகத்தை அல்லாமல் வேறு உலோகங்கள் கொஞ்சம் அளவு கலந்துருக்கிறது, அதுக்கப்புறம் அலோகம் கலந்துருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சைடு கலந்துருக்கிறது. இதெல்லாம் தான் மாசுன்னு நம்ம சொல்லுவோம். உலோகத்தை தவிர அதனோடு கலந்திருக்கக்கூடிய வேறு தனிமங்கள், வேறு அலோகங்கள், வேறு உலோகங்கள், ஆக்சைடுகள், இதுக்கு பேர் தான் மாசு. இப்போ அதெல்லாம் நீக்கணும், அதுக்கு பேர் தான் தூய்மையாக்கல். இப்போது நம்ம தூய்மைப்படுத்த வேண்டிய ஒரு உலோகத்தை எடுத்துக்கிறோம், அதை வந்து அதை விட இன்னொரு ஒடுக்கும் காரணி, ஏதாவது ஒரு ஒடுக்கும் காரணி எடுத்துக்கிறோம். அதாவது எந்த உலோகத்துக்கு எந்த ஒடுக்கும் காரணி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முறைப்படி அந்த ஒடுக்கும் காரணி எடுத்துக்கிட்டு அது ரெண்டையும் நம்ம வினைப்படுத்தும் போது நமக்கு ஆவியாகிடும், ஆவியாகும். அந்த ஆவியாகக்கூடிய பொருள் தான் நமக்கு தூய உலோகம். அதில் இருக்கக்கூடிய மாசுக்கள் ஆவியாகாமல் அடியில் படிஞ்சிடும், அந்த மாசுக்கள் அப்படியே நம்ம வெளியே எடுத்து போச்சிடலாம். இப்போ இந்த ஆவியாக போனதா இல்லையா, அதை நம்ம பிடிச்சி அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மறுபடி ரியாக்ட் பண்ணும்போது வினைப்படுத்தும் போது நமக்கு தூய உலோகமானது கிடைத்துவிடும். இதுதான் சிம்பிளான மெத்தட். அதாவது ஒடுக்கு காலையை பயன்படுத்தி நம்ம வினைப்படுத்துகிறோம், ஆவியாக மாறிடும் உலோகம், அந்த ஆவியை பிடிச்சி மறுபடியும் வினைப்படுத்தும் போது நமக்கு தூய உலோகம் கிடைச்சிடும். இதில் முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா மாண்ட் ப்ராசஸ். அவர் மாண்ட்டுங்கிற ஒருத்தை கண்டுபிடிச்சினால அவரோட பேரில் மாண்டு ப்ராசஸ்ன்னு வச்சுட்டாங்க, அதாவது மாண்டு முறை அப்படின்னு சொல்லி. இதில் வந்து நிக்கலை தூய்மைப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிக்கலை எடுத்துக்கிறோம், அதாவது மாசு கலந்த நிக்கல் எடுத்துக்கிறோம். பூமியிலேருந்து வெட்டெடுக்கப்பட்ட நிக்கல், அடர்பிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட நிக்கல் எடுத்துக்கிறோம். அது கூட கார்பன் மோனாக்சைடை ஒடுக்கும் காரணியாக வச்சு நம்ம வினைப்படுத்துகிறோம். அதாவது 350 கிலின் வெப்பநிலையில் வினைப்படுத்தும் போது நமக்கு நிக்கல் டெட்ரா கார்மோனைல் அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மம் கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிக்கல் சாலிட் ஸ்டேஜில் எடுத்துக்கிறோம், கார்பன் மோனாக்சைடு இது வந்து கேஸில் தான் இருக்கும், கேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ எப்படி கிடைக்கிதுன்னா நிக்கல் கார்பன் நிக்கல் டெட்ரா கார்பனைல் அப்படிங்கிற ஒரு சேர்மம் கிடைக்கிது. இது எப்படின்னா கேஸ் வடிவத்தில் தான் கிடைக்கிது. இங்கே நாலு கார்பனைல் இருக்கிறதுனால இங்கே நம்ம நாலு கொடுக்கட்டும், இது கிடைக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 350 கிலின் வெப்பநிலையில் ஹீட் பண்ணுறோம். இந்த ரியாக்ஷனுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ணணும், கெல்வின் வெப்பநிலையை போடணும்.
350 கெல்வின் வெப்பநிலையில அந்த நிக்கலையும் அந்த கார்பன் மோனாக்சைடு சேர்த்து நம்ம வினைப்படுத்தும் பொழுது நிக்கல் டெட்ரா கார்பனைல் அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மம் கிடைக்குது. இந்த அணைவு சேர்மம் அப்படின்னாக்கா மொத்தம் ஆவியா போயிருக்கும். இந்த அணைவு சேர்மம் மொத்தம் ஆவியா போனதுக்கு அப்புறம் இந்த நிக்கல்ல கலந்துருக்கக்கூடிய மாசுக்கள் எல்லாம் கீழே அடி அடியே படிஞ்சிருக்கும். இந்த வினையில அந்த மாசுக்கள்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து தூக்கி கீழே போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த நிக்கல் கார்பனைல் குளோரைடு வந்து இந்த டெட்ரா கார்பனில் வந்து அப்படியே இருக்கும். இந்த டெட்ரா கார்பனில் எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா நிக்கல் இந்த கேஸ் இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் மறுபடி 450 கெல்வின் வெப்பநிலை ஹீட் பண்ணும்போது இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம்னா மறுபடி 450 நிலை கெல்வின் வெப்பநிலை நம்ம ஹீட் பண்ணும்போது 100 கெல்வின் வெப்பநிலை எக்ஸ்ட்ரா வச்சு ஹீட் பண்ணும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே பிரியுது பாருங்க நிக்கல் சாலிடா கிடைக்குது பிளஸ் 4 கார்பன் மோனாக்சைடு கேஸா வெளியே போகுது. நிக்கல் வந்து நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிட்டோமோ அந்த கார்பன் மோனாக்சைடு அப்படியே ஆவியாக வெளியே போய்விடுது. நம்ம எடுத்துக்கிட்ட நிக்கல் சுத்தமான நிக்கல் இங்கே கிடைச்சிருது. அதில் இருக்கக்கூடிய மாசுக்கள் இங்கே மீள்படிவாக படிஞ்சு வெளியே போயிடுது. இதுதான் மாண்டு முறையில் உலோகங்களை தூய்மையாக்கல் அப்படிங்கிறது இதுதான். அடுத்தது வான் ஆறுகள் முறையில் உலோகங்களை தூய்மையாக்குதல் ஆவி நிலைமை முறையில் எப்படி தூய்மையாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். இது எப்படி இப்போ இது வந்து எது சம்மந்தப்பட்டதுன்னா உலோக சேர்மங்களுடைய வெப்ப சிதைவு வெப்ப சிதைவினை பயன்படுத்தி உலோகங்களை தூய்மையாக்குதல் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் பயன்படுத்தணும். அதாவது உலோக சேர்மங்களில் வெப்பச்சிதைவுக்கு உட்படுத்தும் போது வெப்பச்சிதைவுனா ஹீட் பண்ணியை தனித்தனியாக பிரிக்கும் பொழுது அதன் மூலமாக உலோகங்களை பிரித்தெடுக்கலாம் தூய்மைப்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையாக கொண்டு இதை நம்ம பின்ப செயல்படுத்த போகிறோம். ஃபர்ஸ்ட் சிர்கோனியம் டைட்டானியம். சிர்கோனியம் டைட்டானியம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக அதிக அணியன் கொண்ட தனிமங்கள் மிக அதிக அணியன் கொண்ட தனிமங்களை இந்த முறையில் பிரித்தெடுக்கலாம். இது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சிர்கோனியம் டைட்டானியம் ஏதோ ஒரு மெட்டீரியல் நம்ம டைட்டானியத்தை எடுத்துக்குவோம். டைட்டானியத்தை எடுத்துக்கும் போது இந்த டைட்டானியத்தை அயோடைடுடன் சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது அயோடைடுடன் டைட்டானியத்தை அதிக வெப்பநிலையை வினைப்படுத்தும் பொழுது டைட்டானியத்தை எடுத்துக்கிறோம் சாலிட் ஸ்டேஜில் இருக்கு இதோட அயோடின் கேஸ் அயோடின் கேஸை சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு கிடைக்குது. டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் கிடைக்குது. இது சேம் தான் மாண்டம் முறை மாதிரி தான் இதுவும். இந்த டைட்டேனியத்தை அயோடைடு சேர்த்து வினைப்படுத்தும் பொழுது எத்தனை வெப்பநிலைனாக்கா 550 கெல்வின் வெப்பநிலை வினைப்படுத்தும் பொழுது டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு இது டெட்ராங்கிறது 4 ஐக்கு வந்து அயோடைடு டெட்ரா அயோடைடு கிடைக்கிறது. இப்போ இங்கே 4 அயோடின் இருக்கிறதுனால இங்கே நம்ம 2 போட்டுக்கிட்டோம்னா 4 அயோடின் ஆகிடும். டைட்டானியமும் இங்கே டைட்டானியமும் ஒன்று தான். இப்போது அதே ப்ராசஸ் தான் இந்த டைட்டானியம் அயோடைடு ஆவியாக போயிடும். இந்த டைட்டானியம் மாசுகள் தான் டைட்டானியம் தான் இது. இந்த டைட்டானியத்தின் கூட இருக்கக்கூடிய ஆக்சைடுகள் அலோகங்கள் மற்றும் இது அல்ட்ர வேற உலோகங்கள் கலந்துருக்கும். அந்த உலோகங்கள்லாம் மீள்படிவாக அந்த மாசுக்கள் அதெல்லாம் அந்த மாசுக்கள்லாம் நாங்கள் மீள்படிவாக படிஞ்சிடும். இந்த டைட்டானியம் டெட்ரா அயோடைடு வந்து ஆவியை மேலே போயிருக்கும். இந்த வீழ்படிவாக படிஞ்சிருக்கக்கூடிய இந்த மாசுக்களை அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம் தொடச்சி வெளியெடுத்துடலாம். அந்த அயோடைடு மேலே போயிருக்கா இல்லையா அதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம் அப்படியே ஒரு பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் மறுபடியும் கொண்டாந்து வினைப்படுத்துறோம். அதை எப்படி வினைப்படுத்துகிறோம் அப்படின்னா டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு இதை வந்து ஹீட் பண்ணுறோம். எப்படி ஹீட் பண்ணுறோம்னா 1800 கெல்வின் வெப்பநிலையில் டங்ஸ்டன் இலை டங்ஸ்டன் இலையில் முன்னில டங்ஸ்டன் இலையை வச்சு டங்ஸ்டனோட அந்த இலை அந்த கரண்ட் இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டனோட இலையை வச்சு என்ன பண்ணுறோம்னா 1800 கெல்வின் வெப்பநிலையில் வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இது கேஸ் ஸ்டேஜில் இருக்குது டைட்டேனியம் தூய டைட்டேனியம் சாலிடா அங்கே அப்படியே உருவாயிடுது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அயோடின் அயோடின் வந்து ஆவியாக வெளியேறி விடுகிறது. டைட்டேனியம் தூய டைட்டேனியம் கிடைச்சிருது. ஏன்னாக்கா இங்கே உள்ள இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அயோடின் கூட மாசுக்கெல்லாம் வினைப்படாது. டைட்டேனியத்தோட ஈக்குவலான நம்ம வெப்பநிலை கொடுக்கும்போது இந்த டைட்டேனியத்தில் கூட மட்டும்தான் அந்த அயோடின் வினைபுரியும். மற்ற மாசுக்களோட அந்த டைட்டேனியம் வினைபுரியாது. அதனால மாசுக்கள் தங்கியிருக்கும். அந்த மாசுக்கள் சுத்தமாக நீக்கப்பட்ட வெறும் பியூர் டைட்டேனியம் டெட்ரா அயோடைன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து 1800 கெல்வின் வெப்பநிலையில் டங்ஸ்டன் நிலை நிலை வினைப்படுத்தும் போது தூய டங்ஸ்டன் அப்படியே கீழே வீழ்படிவாக படிஞ்சிடும். இந்த அயோடைடு அயோடின் வாயுவானது
அப்படியே மேலே போயிடும். இதை நம்ம பிரித்து எடுத்தோம்னா சுத்தமான டைட்டேனியம் கிடைத்து விடும். டைட்டேனியம் செர்கோனியங்கிறதுலாம் இந்த மெத்தடில் நம்ம பண்ணலாம். இதுக்கு பேர் தான் வான் ஆர்கல் மெத்தட். ஏன்னா இந்த மெத்தட் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அதனால் அவங்க பேர்லேயே வான் ஆர்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இதோட உங்களுக்கு தூய்மையாக்குதல் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பயன்பாடுகள் தான் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு இதுவரை நடந்த பாடங்கள் எல்லாம் படிச்சுட்டு அதை நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு எழுதி எழுதி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த லீவை, இந்த கொரோனாக்காக கொடுக்கப்பட்ட லீவு உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொண்ணான வாய்ப்பாக நினச்சி இதை பயன்படுத்தி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. இதை டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க.